அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் இருந்து சில வினாக்கள் போன வீடியோவில் என்ன படித்தோம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக ஃபஸ்ட் யூனிட்லேருந்து வடமொழியில் காலத்தால் முந்தைய நூல் ஏ அஸ்டை பி நிருக்தா சி தொல்காப்பியம் டி எதுவும் இல்லை ரெண்டாவது கொஷ்னு ஹெராக்லிட்டஸ் டெமாகஸ் என்னும் நூலை எழுதியவர் ஏ அலிவரா பி ரைஸ் சி லேகாஸ் டி டைஸ்கோலஸ் மூணாவது கொஷ்ணன் சொல்வகை ஆராய்ச்சி என்னும் நூலை இயற்றியவர் ஏ ஹோல்ட் பிஹம் ஃபோல்ட் சி குச்சாட் டி டயோனியஸ் த்ரீ கஸ் ல மொத்த கொஷ்ணுக்கு ஆன்சர் நிருக்தா வடமொழியில் காலத்தால் முந்தைய நூல் நிருக்தா இதில் மிச்சம் இருக்கிறது ரெண்டாவது அது அஷ்டை தியாயி ஒன்று தொல்காப்பியம் அஸ்டை தியாயி அப்படிங்கிறது பாணினியால் இயற்றப்பட்ட நூல் தொல்காப்பியம்ங்கிறது திராவிட மொழியில் காலத்தால் முந்தைய நூல் ரெண்டாவது கேள்வி கெராக்லிட்டஸ் டெமாகஸ் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா லேக்காஸ் சரிங்களா அழிவாரா அப்படின்னாலே அழிக்க முடியாதது போர்த்துகீசிய இலக்கணம் ரைஸ் அப்படிங்கிறது வந்து ரைஸ்னால் தாலி இத்தாலிய மொழியின் உச்சரிப்பு அப்படிங்கிற நூலை எழுதினவர் கோலஸ்னா பேச்சு மொழியை பற்றியும் தொடரையை பற்றியும் சொன்னவர் சரிங்களா குழுவோட உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் டைஸ்கோலஸ்னால் தொடர்ந்து நம்ம டைஸ் போடுவோம் இப்போ தொடரையில் பேச்சு மொழியை பற்றி எழுதினவர் டைஸ்கோலஸ் மூணாவது கொஸ்டின் பாருங்க சொல்வகை ஆராய்ச்சி என்னும் நூலை இயற்றியவர் டயோனியஸ் த்ரேக்கஸ் சொல்வகை ஆராய்ச்சி என்னும் நூலை எழுதினவர் டயோனியஸ் த்ரேகஸ் சொல்வகைங்கிறது ஸ்பாட்ஸ் ஆஃப் ஸ்பீச் போகிறோம் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எழுதினவர் ஹோல்ட் சரிங்களா ஆஃப் ஸ்பீச் எழுதினவர் ஹோல்ட் குளுவர்டு எப்படி வச்சிருந்தோம் எலி ஹோல் போட்டுரும் அப்படின்னு சொன்னோமா குச்சாடுனா குச்சி வச்சு அடிக்கணும் குளுவர்டு சொன்னோம் பெரிய நூலா எழுதியிருப்பார் சரிங்க அந்த மூணு வருஷம் பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த யூனிட் நம்ம சரியான முறையில் படிக்கணும்னு அர்த்தம் வாங்க யூனிட்குள்ளே போகலாம் யூனிட் ஒன்றில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது திராவிட மொழியோட பழமையான நூல் என்னது வடமொழியின் பழமையான நூல் எது முந்தைய நூல் எது பாணினியற்றின் நூல் எது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்புறம் கிரேக்கம் ரோம் வர்ஷியா பார்த்தோம் அதுக்கடுத்து கிபி பதினேழாம் நூற்றாம்பு நூற்றாண்டு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்குறது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டுல மூன்று ஆசிரியர்கள் என்னென்ன மொழியை ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு டி ஒரு டிஆர்பி வினாவில் கேட்டிருக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயி மொழியை ஆராய்ச்சி செய்தவர் யார் லக்ஷ்மாட்சி அப்படிங்கிற ஒரு வினா வந்துச்சு ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த இதுவும் கேட்கலாம் லுடால்ட் அப்படிங்கிறவர் செமெட்டிக் மொழியை ஆராய்ச்சி செய்தார் லு செமிட்டிக் மொழியை ஆராய்ச்சி செய்தார் லுஹுயிட் கல்டிக் லுஹுயிட் ஹெல்டிக் ரெண்டு தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா மைண்டில் செட் ஆயிரும் லுஹியிட் அப்படிங்கிறவரு ஹெல்டிக் மொழியை ஆராய்ச்சி செய்தார் இயர் மதி அப்படிங்கிறவங்க உராலிக் அல்டாய்க் அப்படிங்க இரண்டு மொழிகளை ஆராய்ச்சி செய்தாங்க இயர் மதி இயர் போட்டோம் அப்படின்னா ஒராசிட்டு போகும் அல்டாய்க் அப்படிங்கிற ரெண்டே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இயர்மதி உராலிக் அல்டாய்க் அதுக்கடுத்து பத்தொம்பதாம் நூற்றாண்டை பற்றில பார்க்குறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மொழிப்பட்சி ஆராய்ச்சிக்கே வித்திட்ட காலம்னு நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து ஒப்பு மற்றும் வரலாற்று மொழியில் இந்த நூற்றாண்டில் பார்க்குறோம் வரலாற்று மொழியலுக்கான பல வரன்முறைகளையும் கோட்பாடுகளையும் விளக்கியவர் ராஸ்க் வரலாற்று மொழிகளுக்கான பல வரன்முறைகளையும் கோட்பாடுகளையும் விளக்கியவர் ராஸ்க் வரலாற்றில் பல வரன்முறையோடு ஆட்சி செஞ்சவங்க பெரிய ரா ராஸ்காக தான் இருந்தாங்க அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க வரலாற்று மொழிகளுக்கான பல வரன்முறைகளையும் கோட்பாடுகளையும் விளக்கியவர் ராஸ்க் சரிங்களா இந்த மொத்தமான இதை கொடுத்துட்டு இது சொன்னவர் யார் அப்படிங்கிற மாதிரி தான் வினா வரும் அதனால் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பல வரன்முறைகளை வரலாற்றில் சொன்ன பெரிய ராஸ்காக தான் இருப்பான் ராஸ்க் கட்டுப்படுங்க மொழிகளிடையே இன உறவு காண வேண்டுமாயின் மொழிகளின் முழுமையான அமைப்பு முறைகளை ஆராய வேண்டும் என்றவர் ராஸ்க் மொழிகளிடையே இன உறவு காண வேண்டுமாயின் மொழிகளின் முழுமையான அமைப்பு முறைகளை ஆராய வேண்டும் அதுவும் ராஸ்கு தான் அதாவது வரலாற்றில் பல வரன்முறைகளை சொன்னவர் ராஸ்கு அந்த வரலாற்றில் பல வரன்முறை சொல்லும்போது நிறைய இன உறவுகள் நம்மளை விட்டுட்டு போற மாதிரி இருக்கும் அப்ப மொழிகளிடையே இது வந்து குளூ வரலாற்று மொழிகளுக்கான பல வரன்முறைகளை கொண்ட அந்த விஷயத்தை சொன்னவர் ராஸ்கு மொழிகளிடையே இன உறவு காண வேண்டுமாயின் மொழிகளின் முழுமையான அமைப்பு முறைகளை ஆராய வேண்டும் ஒரு இன உறவு தெரியும்னா அதோட முழுமையான அமைப்பு நமக்கு தெரிஞ்சுக்கணும் ராஸ்க் அப்ப பல வரன்முறைகள் இன உறவு இன உறவு காண்றது இந்த ரெண்டு விஷயத்தை ராஸ்க் குழுவேடுன்னு வச்சுக்கோங்க வரலாற்று மொழிகளுக்கான பல வரன்முறைகளையும் கோட்பாடுகளையும் விளக்கியவர் ராஸ்க் மொழிகளிடையே இன உறவு காண வேண்டுமாயின் மொழிகளின் முழுமையான அமைப்பு முறைகளை ஆராய வேண்டும் அப்படின்னு சொன்னவரும் ராஸ்க் அக்ட் பாத்தீங்கன்னா வரலாற்று காலத்திற்கு முந்தைய தொல்மொழியை காணும் ஆய்வில் ஈடுபட்டவர் பிரான்சிஸ் பாப் இவர் முக்கியமானவர் இவர் பத்தி இதுக்கு முன்னாடி நோட் பண்ணிக்கோங்க வரலாற்று காலத்திற்கு முந்தைய தொல்மொழியை காணும் ஆய்வில் ஈடுபட்டவர் பிரான்சிஸ் பாப் சரிங்களா வரலாற்று காலத்துக்கு முந்தைய தொல்மொழியை காணும் ஆய்வு பாப் பிரான்சிஸ் பாப் உம் அப்ளாட் போன்ற ஒலி அணியியல் விதிகளை கண்டவர் கிரீம் உம்லாட் அப்லாட் போன்ற ஒலி அணியல் விதிகளை கண்டவர் க்ரீம் சரிங்களா உம்லாட் அப்ளாட் அப்படிங்கிற ஒளி அணியல் விதிகளை கண்டவர் க்ரீம் தான் நம்ம வரலாற்று ஒப்பு மொழியலின் தந்தை அப்படிங்கிறோம் வரலாற்று ஒப்பு மொழியலின் தந்தை கிரீம் விளக்க மொழியலின் தந்தை ப்ளூம்ஃபீல்டு விளக்க மொழியலின் தந்தை ப்ளூம்ஃபீல்டு வரலாற்று ஒப்பு மொழியலின் தந்தை கிரீம் இந்த க்ரீம் தான் என்ன சொல்கிறாரு உம்லாட் அப்லாட் அப்படிங்கிற இரண்டு விதிகளை வந்து விளக்குறாரு இந்த ரெண்டு விதிகளுமே ஒளி அணியலை பற்றியது அதுக்கடுத்து மொழியின் வளர்ச்சி நிலைகளை பார்க்குறோம் தனிநிலை ஒட்டு நிலை ஒப்பனைப்பு நிலை மூன்று நிலைகள் தான் இருக்குது மொழியோட வளர்ச்சி நிலை ஆனால் இதில் நாலாவது ஒரு நிலையை சொன்னவர் ஹம்ஃபோல்ட் ஒரு போல்ட்டை எக்ஸ்ட்ரா போட்டு சொல்லியிருக்காரு ஹம்ஃபோல்ட் உள்ளடக்கு நிலை அப்படிங்கிறத சொல்லிருக்காரு அப்ப உங்களுக்கு கொஸ்டின் வந்து மொழியை நான்கு நிலையாக பகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹம் போல்ட் சொல்லலாம் மொழியோட வளர்ச்சி நிலைகள்னாலே மூணு மட்டும்தான் தனிநிலை ஒட்டுநிலை உட்கொணைப்பு நிலை அடுத்து ஹம்போல்ட் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு மொழி மனிதனின் தொடர்ச்சியான ஒரு செயற்பாடு என்பதும் அவனுடைய உள்ளத்தில் தோன்றும் கருத்துக்களை புலப்படுத்தும் கருவி ஒரு போல்ட் ஒரு இடத்துல போட்டு முறுக்கி நம்ம கண்ணுக்கு புலப்படும் இது குளுவெர்டு சரிங்களா அப்போ புலப்படுத்தும் கருவி போல்ட்டை தொடர்ந்து போட்டு முறுக்கணும் அப்படி தொடர்ச்சியான செயற்பாடு புலப்படுத்தும் கருவி இந்த ரெண்டு வாரத்தையும் பார்த்தோம்னாலே நம்ம யாரை போட்டலாம் ஹம் போல்ட் உப்ளாட் அம்பிளாட்டுன்னு வந்துச்சுன்னா க்ரீம் உமா கொடுக்கும்போது க்ரீம் போட்டுக்கணும் ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கணும்னு வச்சுக்கோங்க உம்ப்ளாட் அப்ளாட் விதினாலே க்ரீம் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் குளூவர்டு தொடர்ச்சியான ஒரு செயற்பாடு புலப்படுத்தும் கருவின்னு வந்துச்சுன்னா ஹம் போல்டு போல்டு போட்டு திருக்கணும்னா நம்ம கண்ணுக்கு புலப்படும் கருவி அது தொடர்ச்சியான ஒரு செயற்பாடு தொடர்ந்து முறுக்கணும் தான் குளூவர்டு சரிங்களா ஃபர்ஸ்ட் யூனிட்டு நம்ம பார்த்தாச்சு அடுத்து இன்னைக்கான நைன்த் யூனிட்டு நம்ம யார் பார்க்குறோம் அப்படின்னா சிறுகதையில் வாவேசு ஐயரை பார்க்குறோம் வர சிறுகதையின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம் வாவேசு ஐயரை சிறுகதையின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம் நான் ஃபஸ்ட்டு நைன்த் யூனிட் வந்து இப்படி ஒரு மெட்டீரியல் எனக்குன்னே போட்டேன் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இது நான் படிக்கும்போது எழுதுன மெட்டீரியல் பேசிக்காக சிறுகதையில் வந்து மூவா தமிழனில் உள்ள விஷயத்த ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் ஒவ்வொரு புக்காக எக்ஸ்ட்ரா நீங்கள் உள்ளே கொண்டு போகலாம் மேக்ஸிமம் எல்லா சென்டரோட மெட்டீரியலுமே தமிழண்ணல் மூவாக பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ அதை முதல்ல எளிமையாக நம்ம உள்ளே கொண்டு போயிட்டால் தான் அடுத்தடுத்து கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும் சரிங்களா நைன்த் யூனிட்டுக்கு இப்போ நம்ம படிக்கும்போது தேவிரா புத்தகத்தையும் மதுசா புத்தகத்தையும் எக்ஸ்ட்ரா நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பாக அது நைன்த் யூனிட்டுக்கு ஒரு அளவோடு வச்சுக்கோங்க போதும் ஃபஸ்ட்டு நைன்த் யூனிட்டுக்கு சிறுகதையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மூவா தமிழ்லனால் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் பைய பையன் கொஞ்சமாக தேவிரா மதுசாவை நீங்கள் எடுத்துக்கலாம் நேற்று பாரதியார் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம வாவைஸ் ஐயர் பார்க்குறோம் இவர தமிழ் சிறுகதையின் தந்தை அப்படின்னு சொல்றோம் வாவேசு ஏற தமிழ் சிறுகதையின் தந்தை அப்படிங்கிறோம் தமிழின் முதல் சிறுகதை நூல் குலத்தகரை அரசமரம் இப்ப வாவேசு ஐயர்னே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் மிக மிக முக்கியமானது தமிழ் சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர் தமிழின் முதல் சிறுகதை குலத்தங்கரை அரசமரம் சரிங்களா இந்த இவ்வளவுதான் வந்து மூவா புக்ல இருக்கும் ஆனால் இப்போ வந்து தேவிரா புத்தொகுதியில இத தான் நிறைய விஷயங்கள் மதுசாலையும் தேவிராலையும் இருக்குது சரிங்களா அது பாத்துல என்ன தமிழின் முதல் சிறுகதை வந்து குலத்தங்கரை அரசமரம் சொல்றோம்ல இது ஒரு தொகுப்பு நூலோட ஒரு சிறு கதை தொகு கதை அப்படிங்கிறான் இந்த குலத்தங்கரை அரசமரம் மங்கையரசியின் காதல் அப்படிங்கிற சிறுகதை தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு கதை இததான் தமிழின் முதல் சிறுகதைன்னு சொல்றோம் சரிங்களா இந்த தமிழின் முதல் சிறுகதை அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில புத்தகங்கள்ல பாரதியாருடைய ஆறில் ஒரு பங்கு முதல் சிறுகதையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வெளிவந்தது குளத்தங்கரை அரசமரமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுலதான் வெளிவந்துச்சு ஆண்டு ஒன்று தான் ஆனா சிறுகதை அம்சங்கள் முழுமையாக பெற்றது வந்து வாவை சுவையருடையது அதனாலதான் குளத்தங்கரை அரசமரம் முதல் சிறுகதைன்னு சொல்றோம் ஒரு சிலர் வந்து பாரதியார சொல்றாங்க அப்ப இப்போ கேட்பீங்க அப்ப முதல் சிறுகதைன்னு கேட்டா நான் எதை போடணும் அப்படின்னா வாவே செய்யருடைய குளத்தங்கரை அரச மரம் மட்டும்தான் தெளிவாக அதுவே போடலாம் அதுதான் விடையாகவும் இருக்கும் இறுதி முடிவாகவும் இருக்கும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குலத்தங்கரை அரச மரம் மங்கையற்கரசியின் காதல் அப்படிங்கிற சிறுகதை தொகுதியில இருக்குன்னு பார்த்துட்டோம் அந்த சிறுகதை தொகுதியில் மொத்தம் எட்டு கதைகள் இருக்குது அந்த எட்டு கதைகள் என்னென்ன அப்படின்னீங்கன்னா மங்கையற்கரசியின் காதல் குலத்தங்கரை அரச மரம் கமலா விஜயம் காங்கேயம் ஆளுநலக்கே எதிரொலியால் அனார்களி லைலாமஜுனு அப்படின்னு எட்டு நூல் எட்டு நூல் இருக்கு எட்டு சிறுகதை இருக்கு சாரி எட்டு சிறுகதை இருக்கு அந்த தொ சிறுகதை தொகுதி தான் என்னது மங்கையர்கரசின் காதல் அதில் உள்ளது தான் குளத்தங்கரை அரசு மரம் அதுதான் தமிழில் முதல் சிறுகதைன்னு சொல்கிறோம் இதில் அனார்களி லைலாமஜுனு அப்படிங்கிறத தமிழுக்கு அறிமுகம் செய்தவரே வா ஐயர் தான் இதில் உள்ள எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இந்த அனார்களிி லைலா மஜ்னு அப்படிங்கிறத தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் வாவேசு ஐயர் இது ஒரு வினாவாக கூட உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த குளத்தங்கரை மரம் வந்து தாகூரோட காட்டேர் கதா அப்படிங்கிற வங்க மொழியோட தழுவல் அப்படின்னு சொல்றாங்க குளத்தங்கரை மரம் தமிழ் முதல் சிறுகதைன்னு சொல்கிறோம் இது ஆனால் ஒரு மொழி தழுவல் அப்படிங்கிறாங்க மொழியில் எழுத்தாளரான தாகூருடைய கதா அப்படிங்கிற சிறுகதையுடைய தழுவல் அப்படின்னு இப்ப சொல்றாங்க சரிங்களா அதுக்கடுத்து குளத்தங்கரை அரச மரத்தோட கதை என்ன கதை பத்தி வினா வந்தா பதில் சொல்லணும்ல நம்ம அதுக்காக குளத்தேகங்கரை அரச மரம் வந்து குழந்தை திருமணத்தை பற்றியது குழந்தை மனத்தை பற்றியது கல்யாணத்தை பத்தினது அந்த பொண்ணு வந்து இறந்துருவாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒரு அரச மரமே கதை சொல்ற மாதிரி இருக்கும் அப்ப குளத்தங்கரை அரச மரத்துல அரச மரம் தான் கதை சொல்லுது அப்ப மங்கையர்கரசின் காதல் இருக்க மிச்ச ஏழு வந்து என்னென்ன கதை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழுமே ஆசிரியர் கூறும் விதமாக அமைஞ்சிருக்குது என்னென்னது மங்கையர்கரசின் காதல் கமலா விஜயம் காங்கேயம் ஆலநலக்கே எதிரொலியால் லைலா லைலாமஜுனு எல்லாமே ஆசிரியர் கூறும் முறையில் அமைய குளத்தங்கரை அரச மரத்தில் மட்டுமே அரச மரம் கதை கூறுவ கதை கூறுவதாக அமைந்துள்ளது இது குழந்தை திருமணத்தை பற்றி பேசுகிறது அதுக்கப்புறம் வந்து வாவேசு மொழிபெயர்ப்பு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா காபூலி வாளா இது தாகூருடைய தான் இவர் மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு வாவேசு எழுதிய ஒரு மொழிபெயர்ப்பு நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காபூலி வாலா இது இயற்றியவர் தாகூர் இப்போ போன இதில் பாரதியாரை பத்தி நம்ம பார்த்தோம் நான் சொல்லாத விஷயம் மதுசால இரநூத்தி எழுபத்தி ரெண்டாவது பக்கத்துல பாரதியாரை பத்தி இருக்கு அதை கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அடுத்த வீடியோவில் அவங்க பே அவங்களுக்கு ஒரு பரட்டு உண்டு அதுக்கப்புறம் வந்து அப்படி யாருமே சொல்லாத விஷயத்தில் அது என்ன எக்ஸ்ட்ரா நியூஸுங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா போன இது வீடியோவில் பாரதியாரை பார்த்தோம் இந்த இதில் வாவே செய்யப்படறதுக்கும் அடுத்து தொடர்ந்து ஒவ்வொருத்தரையாக பார்ப்போம் மிக தெளிவாகவும் மிகச்சரியாகவும் பார்ப்போம் நன்றி வணக்கம்